நிறைய வகையான டெம்பரன் கிளாஸ் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்துருக்குது. இதில் வந்து எது வந்து நல்ல குவாலிட்டியாக நம்ம மொபைல் டிஸ்பிளே வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது 5D 6D 11D 12D நிறைய மாடலில் வந்து இது வந்து இருக்குது. மேட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த வெரைண்டியில் வந்து வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் டெம்பரன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சுற்றி மட்டும்தான் ஒட்டுற மாதிரி இருக்கும், சைடில் உள்ளே வந்து ஒட்டாது. அந்த மாடல் டெம்பரன் கிளாஸ் இது நிறைய இதுவும் மார்க்கெட்டில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலான டெம்பரன் கிளாஸ் இது, விலை குறைவான டெம்பரன் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து முந்தி 100 200 300 50 ரூபாயிலேருந்தே நிறைய பேர் ஒட்டியிருப்பீங்க. அந்த மாதிரியான டெம்பரன் கிளாஸ் இது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இப்போ ஃபைபர் டெம்பர்னு சொல்லி வந்திருக்கு. அப்புறம் வந்து ப்ரைவேசி டெம்பர் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இருக்குது. இது வந்து கிளாஸ் கிடையாது, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் வச்சுருங்களா, அந்த மாதிரி உட்பட்டது. இதுவும் நிறைய இப்போ ட்ரெண்டிங்லலாம் இதான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து எது வந்து டிஸ்பிளே வந்து உண்மையிலே காப்பாற்றணும் சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நம்ம இருக்க எல்லா டெம்பரன் கிளாஸும் பார்த்திங்கன்னா இது கிளாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கிளாஸ் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து மொபைல் டிஸ்பிளே பதிலாக இந்த கிளாஸ் வந்து எடுத்துருக்கேன். மொபைல் டிஸ்பிளேவிடவும் இது வந்து டக்குன்னு வந்து உடஞ்சிரும், அந்த மாதிரி உள்ள கிளாஸ் தான். இதில் வச்சு நம்ம இப்போ அந்த டெம்பரன் கிளாஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த கிளாஸில் வந்து நம்ம எல்லா டெம்பரன்ட் வந்து ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலான டெம்பரன் கிளாஸ் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் டெம்பர் இது. இதையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக கண்ணாடியில் வந்து ஒட்டிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 4 டெம்பரே வந்து இப்போ வரிசையாக வந்து ஒட்டியாச்சு, கிளாஸில் வந்து ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து எது வந்து ரொம்ப வந்து நம்ம டிஸ்பிளே வந்து தாங்குதுன்னு பார்த்துடலாம். அதையும் நம்ம சுத்தியில் வச்சு அடித்தே பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரைவேசி டெம்பர், ஃபைபர் டெம்பர்னு சொல்லுவாங்க. நிறைய ஆன்லைனில் இப்போ யூடியூப்பில் வந்து இதான் பெரிய லெவலில் வந்து இதாகிட்டு இருக்குது. இதை வந்து செக் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ அடித்தாலுமே இது வந்து உடையலை, என்னாலே நம்ப முடியல அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. நான் இது ஃபஸ்ட்டே ஒரு 2 அடியிலே உடஞ்சிருந்தான் நினச்சி அடித்தேன். ஆனால் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாருங்கள் சுற்றில வச்சு எவ்வளோ அடிக்கணும். இப்போ பாருங்க இது உண்மையிலே சுத்தியல் தான், நிறைய பேர் அட்டைன்னு சொல்லிடுறோடா இல்லை, அதனால தான் ஜூமிலாம் காணிக்கிறேன். இது ஒரு இரும்பு சுத்தியல் தான் இது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 5D 11D 12D அதெல்லாம் இதில் கணக்கு. பாருங்க 5D 11D போட்ட இது வந்து எப்படி உடஞ்சிட்டு பாருங்க. இப்போ அடுத்தே பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு இது, சென்டரில் வந்து கம் இருக்காது, ஆனால் சுற்றி வந்து ஒட்டுற மாதிரி உள்ளது. நிறைய சாம்சங் அந்த மாதிரி மாடலுக்கு வந்து இந்த டெம்பர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்துடலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு டெம்பர். இது வந்து 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 100 ரூபா வரைக்கும் கடைகளில் சேல் பண்ணுறவங்க. இது வந்து 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபான்னு எல்லாம் கடையில் கிடைக்கும். இது வந்து செக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2-3 தட்டுக்குள்ளே இது வந்து உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி டெம்பரன் கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறக்கு பயன்படுத்தாமலே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எது வந்து நல்லா உழைக்குது அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபைபர் டெம்பர் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா தாங்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் கூடவே போட்டு அனுப்பிவிடுவாங்க. இது சில மாடலுக்கு வந்து மொபைல் கூடவே வரும். இந்த 5D 11D 6D கிளாஸை நம்பி நிறைய பேர் வந்து போட்டிருப்பீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம டிஸ்பிளேக்கு வந்து எப்போவுமே பாதுகாப்பு இருக்காது. ஓரளவுக்கு தான் இது வந்து தாங்குமே தவிர நல்லா வந்து இது வந்து தாங்காது. ஃபைபர் கிளாஸ் எங்கே இருந்தாலும் கேட்டு வாங்கி போடுங்க. அதுதான் வந்து பார்க்குறதுக்கும் நல்ல பேப்பர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடிக்கடி வந்து மாற்ற வேண்டி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகும்னு நினைக்கிறேன். கிளாஸ் வந்து அந்தளவு ஸ்க்ராச் ஆகாது. ஆனால் அந்த ஃபைபர் டெம்பர்னு பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி 4 மாதம் 5 மாதம் ஒருவா கண்டிப்பாக மாற்றணும், இல்லைனா நல்லா ஸ்க்ராட்ச் ஆகும். இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்குற மாதிரி சாதா கவர் மாதிரியே கொஞ்சம் திக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் வந்து நிறைய மொபைல் கடைகள்லையுமே இந்த மிஷின் வாங்கி வச்சு கட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஃபைபர் டெம்பரண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய கடைகளில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க கடைகளில் போய் கேட்டாலே இது வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த இதான் போட்டிருக்கீங்க அப்படின்னா கீழே தெரிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து ஒர்க் ஆகுது, நல்லா குவாலிட்டியாக இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு. என்ன தான் இந்த டெம்பரண்ட் கிளாஸ் வந்து குவாலிட்டியாக இருந்தாலும் நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளேயில் இதை மாட்டினா தான் இதோட ஃபுல் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளே உடஞ்சிட்டு அப்படின்னு டூப்ளிகேட் டிஸ்பிளே இல்லைனா குறைஞ்ச டிஸ்பிளே மாற்றணும் அப்படின்னா ஒரு எந்த டெம்பரண்ட் கிளாஸ் போட்டாலுமே கீழே விழுந்துனா கண்டிப்பாக டிஸ்பிளே டச்சு உடைய தான் செய்யும். அதனால் ஒரிஜினல் டிஸ்பிளேயே வாங்கி முக்கால்வாசி போட பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்படி யூடியூப்பில் கிரியேட்டர் ஜிவாங்க யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.